நல்லா பேசுங்க ரொம்ப நல்லா பேசுங்க ஒரு காலத்தில் மூன்று ஆண்டுகள் ஒரு படம் ஓடி அதுக்கு அடுத்து பி யு சின்னப்பானுடைய படம் இரண்டு ஆண்டுகள் கண்ணகி ஜெகதல பிரதாபன் அவருடைய படம் ஆறு பி யு சின்னப்பா உட்காந்து பாடுவாங்க சங்கராபரண ராகத்தில் பியூ சின்னப்பா பாடின மாதிரி ஒரு அழகிய பாடலை இதுவரை திரை இசையிலே யாருமே தந்ததில்லை என்ற ஒரு வரலாற்றை பதித்தவர் உங்களுடைய மண்ணின் மைந்தரான புதுக்கோட்டை உலகநாதன் சின்னப்பா சந்திரோதயம் எதிலே காணுவதும் செந்தாமரை முகமே ஆனந்த சந்திரோதயம் எதிலே பி யு சின்னப்பாவோடய பாட்டு மறை அருமையான இசை பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் சங்கராபரணம் அப்படின்ற ஒரு படத்திலே ஒரு பாட்டு பாடியிருப்பார் அது சங்கராபரண ராகத்தில் அந்த பாட்டை நீங்கள் இவ்வளோ அழகாக பாடினதுக்கு யார் காரணம்னு கேட்டப்ப அவர் எடுத்துக்காட்டாக சொன்னது பி சின்னப்பாவின் சந்திரோதயம் எதிலே என்ற பாட்டை கேட்டுத்தான் இந்த நாதாங்கிற பாட்டையே நான் பாடினேன்னு எஸ்பிபி சொல்லி அதுக்கு ஜனாதிபதி அவார்டு வாங்கினார் ஓம்கரணு சந்தான மௌகானமே சங்கரா பரணமு சங்கரா பரணமு எஸ்பிபிக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த பாடல் இப்படிப்பட்ட இசைக்குன்னு சினிமாவில் ஒரு வரலாறு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்ல இசையை கொடுக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் புதிய இசையமைப்பாளர் வரைக்கும் ஒரு நல்ல தீர்மானிப்பது கதையா பாடலா நகைச்சுவையா வாங்கணும் மனுஷனா காதலிக்கணும் இது எங்கம்மா பஞ்சு கத்துக்கிட்டே நீ மனுஷனா வாங்கணும் மனுஷனா காதலிக்கணும் சார் சார் பொண்ணுங்களும் காதலிக்கிறாங்க பசங்களும் காதலிக்கிறாங்க ஏதோ கெட்ட நேரம் காதலிச்சிட்டாங்க நல்ல நேரம் காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு தப்பிச்சுக்கிட்டாங்க ஆனா பல பேருக்கு இது புரியறதே கிடையாது காதல் தோல்வி அடைஞ்ச ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க இல்லையா அந்த தோல்வியில வரக்கூடிய ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அது ரெண்டு பேருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் சார் இப்ப நம்ம பசங்க இருக்காங்க இல்லையா அருமையான பசங்க இப்ப நம்ம பசங்களுக்கு லவ் ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்களேன் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவாங்க காதலிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியும் எங்க பசங்க காதலிச்ச ஒரு பயல கூட கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஃபீல் பண்றது இந்த பொண்ணுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் அப்படி இருக்குங்க ஆனாலும் இளைஞர்களே நீங்க என்னதான் லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர் ஆனாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு பொம்பளை புள்ள கிட்ட நீங்க வாக்கப்பட்டு தான் ஆகணும் நியதி வாழ்க்கையோட நியதி இல்லையா ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நல்லா கேட்டுக்கங்க ஓயாம படிக்கிறவன ஒரே ஃபிகர் பின்னாடி சுத்துறவன நல்லா வளர்ந்ததா சரித்திரமே இல்ல பல படங்களுக்கு பஞ்சு டயலாக் எழுதிட்டு இந்த பொண்ணு ஆஹா சூப்பர்பா

நீ காதலசி வீணா போயிராதன்னு சொல்றதுக்கு காதல் பண்ணாதீங்க காதலே பண்ணாதீங்க ஆசை வைக்காதீங்க ஆபத்தில் சிக்காதீங்க மூல உள்ள மனிதனையும் முட்டாள ஆக்குது காசு உள்ள மனிதனையும் கடங்காரனா மாத்துது பட்ட படிப்பு படிச்சவனையும் பைத்தியமா மாத்துது ஹே காதல் பண்ணாதீங்க காதலே பண்ணாதீங்க சொன்னமா இல்லையாங்க ஆனா ஐயா நீங்க பதவியேத்த நாள் எது எந்த பதவியை கேக்குறீங்க என்னங்க இப்படி கேட்டுப்டிங்களே உங்க பொண்டாட்டிக்கு நீங்க புருஷனா பதவி ஏத்த நாள் எது நான் பதவி ஏத்த நாளுங்க வாத்தியார் வேலை கிடைச்ச நாளை கேக்குறியாக்க அல்லது நடுவரா பதவி ஏத்த நாளை கேக்குறியாக்குன்னு நினைச்சேன் நானு ஏமா அப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போறேன் நானே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா ஒரு ஆண் மகன் ஒரு பொண்ணுக்கு புருஷனா பதவி ஏத்த நாளை சந்தோஷமா சொன்னது தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது அதுல இப்ப நீங்களும் வந்துட்டீங்க மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆனா இப்ப நான் ஏன் தெரியுமா சொல்ல வந்தேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைக்கதையில கல்யாணம் ஆனதை காமிக்கிறீங்க அதுக்கப்புறம் புருஷனுக்கு பொன்னாடிக்கும் சண்டை வர்றதை காமிக்கிறீங்க சண்டைக்கு அப்புறம் சமாதானத்தை காமிக்காம நேர டைவர்ஸ்க்கு கொண்டு போய் விடுறீங்களே வாழ்க்கைனா குடும்பம்னா குடும்பத்துல நாலு இருக்கதாங்க செய்யும் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேங்க ஐயா நான் மிகவும் வருந்தி கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டைவர்ஸ் கேக்குற மாதிரி ஒரு கதையை கொண்டு போய் முடிக்கிறீங்களே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல என் வாழ்க்கையில என்ன அந்த சம்பவம் நடக்கல ஐயா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகி ஒருவேளை என் வீட்டுக்காரருக்கு எனக்கு பெரிய சண்டையெல்லாம் வந்து ஒருவேளை அது டைவர்ஸ் வரைக்கும் போனா தமிழ் பண்பாடு படி வளர்ந்த இந்த பொண்ணு தமிழ் பண்பாடு படி வளர்ந்த இந்த பொண்ணு டைவர்ஸ் கொடுப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா ஐயா நான் மட்டும் இல்லைங்க இந்த தமிழ் பண்பாடு படி வளர்ந்த எந்த பொண்ணுமே கட்டிக்கிட்ட கணவனுக்கு வாக்கப்பட்ட புருஷனுக்கு வாழ்க்கப்பட்ட வாக்கப்பட்டானுக்கு நாங்கள் சத்தியமா டைவர்ஸ் கொடுக்க மாட்டோம் ஆனா ஒண்ணு பயப்புள்ள நாளைக்கு காலையில டைவர்ஸ் கேட்க போறான் தெரிஞ்சா இன்னைக்கு நைட்டே ரசத்துல வசம் வச்சு கொண்டாள் தவிர டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டோங்க குடும்பங்கிறது ஒரு சொர்க்கம் அப்படிங்கறது அருமையா ஒரு பாட்டுல சொன்னாங்க முதுமை வந்தாலும் கூட முதுமை வந்தாலும் கூட வாழ்க்கை இனிமையா இருக்கு இளமையா இருக்குன்னு சொன்னாங்கங்க உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம் நீ இன்னொரு பிறவி என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பணி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம் என் காது வரைக்கும் கம்பளி போற்றும் கருணை ஆனந்தம் சொந்தம் ஓர் ஆனந்தம் பந்தம் பேரானந்தம் கண்ணே பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு காட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை எவ்வளோ அருமையான பாடல் இந்த பாடல் மட்டும் கேட்டாலே நம்மளோட வாழ்க்கைக்கே ஒரு பாட்டு தான் முக்கியம் நமக்கு வாக்கப்பட்ட பொண்டாட்டியோ புருஷனோ எப்படி இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கை முழுக்க அவங்களோட வாழணுங்கிற தன் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நம்ம மனசுக்குள்ள ஏற்படும் இல்லையா போன மாசம் நானும் சம்பளம் வாங்கினேன் மூணு சா பொண்ணுக்கு கம்பளம் மூணு கல் வச்ச மூக்குத்தி வாங்கினேன் மீதி பணத்துல ஜாக்கெட்டு வாங்கினேன் பக்கத்து வீட்டில் தண்டல் வாங்கினேன் மெரினா பீச்சில் சுண்டலு வாங்கினேன் பத்தாத குறைக்கு வட்டிக்கு வாங்கினேன் மோனிசா கூட நான் வெட்டியை சுத்துனேன் அப்படின்னு பாடி முடிச்சு அதெல்லாம் வந்து டப்பிங் பாட்டு லாஸ்ட்ல பாடுவேன் நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசா கதலிச்சன் சீரிசா விட்டுட்டாலே கேலசா இப்பெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது உண்மையாகவே சொல்லணும்னா இந்த புதுக்கோட்டை இளைஞர்கள் பொறுத்த வரையில பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி காதல்ல வந்து என்னன்னு சொல்லணும் தெரியணுமா காதல் என்பது வந்து நான் குத்தம்னே சொல்லலை ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறோம் ஆனால் அந்த பொண்ணை பெற்று இருபது வருஷம் வளர்த்து நம்மள மாதிரி பசங்கெல்லாம் பார்க்கணும்னு அழகா பெற்று விட்டுருக்காங்களே ஏன்னு கேட்டால் ஒரு பொண்ணை வந்து எப்படி தெரியுமா வளர்க்குறாங்க பிஎன்டபிள்யூ காரை கூட மெயின்டைன் பண்ணிடலாங்க ஆனால் பியூட்டி பார்லர் போகிற ஒரு பொண்ணை வந்து மெயின்டைன் பண்றது கஷ்டம் உள்ளதா இல்லையா அப்படிப்பட்ட உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்

பஸ் ஸ்டாண்டு ஓரத்துல பார்க்கும் நேரத்துல பின்னால நாய் போல வந்தாண்டி உங்கப்பேன் அவனை சமாளிச்சு அப்புறம் டாவடிச்சு காலத்தை ரெண்டி நாலஞ்சு மாசமா ஏண்டா காதலிக்கிறதுக்கு முன்னாடியே உன் மாமனார நாயின்னு சொல்றியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன சொல்லுவேன் இது பரவாயில்லைங்க அவன் மற்ற ஒரு அப்புறம் நீந்தாண்டி என்னோட எப்படி எல்லாம் பாடுற பாருங்க ஆக ஒரு பொண்ணு வந்து நம்ம காதலிக்கிறோம்னா இது வந்து ஒரு பாட்டு சொல்ற கருத்து எங்களுக்கு குறிப்பாச்சுங்க இது வந்து நமக்கு பாடல் சொல்கிற கருத்து ஆனால் ஒரு பொண்ணை காதலிச்சோம்னா அந்த பொண்ணோட மனசு நோகாம அந்த பொண்ணை வளர்த்தடுத்த பெத்தவங்களோட மனசு நோகாமல் தன்னோட வீட்டில் உள்ள பெத்தவங்க மனசு நோகாமல் காதலிச்சு நிக்கிறான் பார்த்தீங்களா அப்பேற்பட்ட கதையை எங்களுக்கு தருதுன்னா அந்த கதை தான் அவங்க சொல்லுது நகைச்சுவைன்னு பேசுறாங்க நகைச்சுவை எடுத்துங்க ஒண்ணுமில்ல ஒரு பொண்ணோட தலையில இருக்க பூ தான் ஒரு நகைச்சுவை அந்த பொண்ணு யா தெரியுமா கதை ஏன் சொல்ல வரேன்னா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு தான் நாங்கள் பூவே கொடுப்போம் ஒரு கதையை கரெக்ட் பண்றதுக்கு தான் வந்து ஒரு நகைச்சுவை வந்து தேவைப்படும் இதில் இவ்வளோ ஒரு டெக்னிக் இருக்கு ஆக இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கியா நகைச்சுவை எங்களுடைய கதை அப்படியா எப்படிப்பட்ட உன்னதமான கருத்துக்களை சொல்லுவது நம்ம எதிர்பார்க்கணும்ல ஐயா இன்னைக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனையும் சொல்லுவது எங்களுடைய கதை கட்ட கதை கதையை யாருக்காவது தெரியுமா பெரியாருடைய கதையை யாருக்காவது தெரியுமா பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னா பாடலாலேயோ நகைச்சுவையாலேயோ கொண்டு போக முடியாது ஆனா எங்களுடைய கதையால கொண்டு போக முடியுமையா நல்ல கதையால் மட்டும்தான் இப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஒரு நல்ல கதையை நம்ம எடுக்கணும் அந்த கதையை திரைப்படமாக கொண்டு வரணும் அந்த திரைப்படத்தை பார்த்து இந்த உலகத்திலே உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் கண்ணீர் உண்மையாகவே அந்த கண்ணீர் கண்ணிடணும் ஆக ஒரு நல்ல திரைப்படத்தை தீர்மானிப்பது கதையே கதையே ஐயா இன்னைக்கு புருஷங்காரெல்லாம் பொண்டாட்டி எப்படி மாத்துட்டான் சனியனை எரும மாடு யர் பேயர் லூசு இப்படின்னு திட்ட இந்த காலத்துல என் இளங்கவிங்க அழகா ஒரு கவிதை எழுதுறான் பாருங்க ஏ வாடி 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 கியூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டே எல்லாட்டி அடி வாடி 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 ஹாட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ எல்லாட்டி ஐயா என் பொண்டாட்டி கியூட்டா இருந்தாலும் சரி ஹார்ட்டா இருந்தாலும் சரி ஒயிட்டா இருந்தாலும் சரி பிளாக்கா இருந்தாலும் சரி அவள் ஒரு நாள் இல்லைன்னா என்னால் தாங்கவும் முடியாது தூங்கவும் முடியாதுன்னு சொல்றானே இங்க நிக்கிறாங்க அந்த இளஞ்சோடிகளோட மனசுல என் கவிங்க

சிவாஜி சார் செத்தது எனக்கு இன்றைக்கி தாண்டா ஞாபகம் வருதுன்னு ஐயா அதுக்கப்புறம் கேட்கட்டே என்ன தாண்டா கதை இது அவன் சொல்கிறான் தே அந்த ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்களா இவன் காதலிச்ச பொண்ணை அவன் கூட்டிகிட்டு ஓடுறான் அந்த பிள்ளை ஏற்கனவே இன்னொருத்தனை காதலிச்சிருக்கும் போல அவள் வந்து கொண்டு போடுறான்டா அங்கே நிற்கிறான்டா அங்கே டேரக்டருங்கிறான் டே இங்கேருந்து நம்ம ஓடி போயிடலாண்டா இல்லைனா நம்ம பழக்க வழக்கம் கெட்டு போயிருன்னு அங்கேருந்து ஓட்ட முடித்தவன் தான் குப்பரை வந்து படுத்துட்டாங்க இந்த திரைக்கதை உங்களுக்கு வெட்டி தருதா அன்னைக்கெல்லாம் நாங்கள் படத்துக்கு போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு கட்ட மனோகரா பராசக்தி வீரபாண்டிய கட்ட கப்பலோட்டிய தமிழன் அன்னைக்கெல்லாம் படத்துக்கு போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா எதையாவது கத்துட்டு வரலாமா நகைச்சுவை நகைச்சுவைன்னு பேசுறீங்க நகைச்சுவை என்ன நகைச்சுவை பொண்ணுக்கு மார்க் போடுற மாதிரி காமெடி சார் இவளுக்கு இவ்வளோ மார்க்கு இது டம்மி பீஸு இது சுமார் மூஞ்சி குமார்னு சொல்லி ரேக்கிங் பண்ணுறதை பார்த்துட்டு வந்த இளைஞர் எங்கே தெரியுமா வைக்கிறான் அந்த கதையை கொண்டாந்து கல்லூரிய வைக்கிறான் மாணவனோ மாணவியோ தாகாம செத்துக்கிட்டு இருக்காங்களே இந்த நகைச்சுவை எப்படி உங்களுக்கு வெற்றி அதனால தான் சொல்றேன் ஒரு நல்ல திரைப்படத்தை தீர்மானிப்பது எங்களுடைய பாடல்கள் தானே அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டேன் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை செல்வமே அன்பின் எல்லை இன்னைக்கு ஒரு பாட்டு கேட்கிறோம் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் அன்பு தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வளர்ந்த உயிர் அல்லவா இன்னைக்கு தகப்பனை எல்லாம் தோளில் தட்டிட்டு போய் ஒட்டுமொத்த இளைஞனியை தகப்பனை பாடுடான்னு சொல்லி திரும்பி பார்க்க வச்ச பாடல் இல்லை அந்த பாட்டு அந்த கதையா வெற்றி அடைஞ்சிச்சு இன்னைக்கு கூட கடைசியா ஒரே ஒரு பாடல் பாடுறேன் ஒரு இளைஞர் எழுதுறான் பாருங்க என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகில தொங்குது நியாயம்மா என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகில தொங்குது நியாயம்மா சின்ன வயசுல சிகரெட்டை பிடிக்கிறான் சித்த பெங்கிட்ட ஏத்தி பட்டி பசுமாடும் ஆத்தாவ அம்மானு சொல்லுது பச்சை தமிழும் நம்ம அம்மின்னு சொல்றான் இன்னைக்கு மொழிகளை சிதைக்கிற உங்களுடைய படத்துக்கு முன்னாடி மொழிகள் சிதைப்பதை நாங்கள் எடுத்து எடுத்துக்காட்டுற எங்களுடைய பாடலுக்கு தான் கிடைக்கும் தொழிற்று எங்கேயோ இருக்க ஒரு பொண்ணுக்கு அந்த எங்கேயோ இருக்க ஒருத்தவங்களுக்கு இதயம் வேணும்ங்கிறதுக்காக யாரோ ஒருத்தன் தன்னுடைய உயிரை பணைய வச்சு ஒரு மணி நேரத்துல அந்த இதயத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பான் அவங்க உயிரை காப்பாத்திடுவாங்க அதை பார்த்து எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு யாருன்னே தெரியாத ஒரு ஒரு பொண்ணுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக இத்தனை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செகண்டும் வாழ்க்கையில எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் காமிச்சிருக்க ஒரு படம் அந்த படம் அதை பார்த்து உண்மையா நான் யோசிச்சேன் யாருனே தெரியாத ஒரு பொண்ணுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களே எனக்கு உயிர் கொடுத்து எனக்கு உயிர் கொடுத்து எனக்கு உடல் கொடுத்து இன்னைக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமா இருக்கு எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சத்தியமா சொல்றேன் எங்க கிளாஸ்ல கடைசி மார்க் ஆயிருந்தனா இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கனா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த படத்தோட கதைதான் சார் அது மட்டும் இல்ல விழுப்புரத்துல நடந்த முப்பெரும் விழால நான் கலைஞர் ஐயா கிட்ட பரிசு வாங்கினேன் அதை பார்த்துட்டு எங்க கல்லூரியில் படிக்க வைக்கணும்னு முடிவு என்ன என்ன சொன்னாங்கன்னா மூணு வருஷம் நீ படிச்சது போதும் காலம் கெட்டு கிடக்கு இனிமேல் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு முடிவு பண்ணாங்க ஆனா என்னுடைய திறமை இதோட விடக்கூடாதுங்கிறதுக்காக எங்க கல்லூரியே என்னைய தத்தெடுத்து இன்னைக்கு ரெண்டு வருஷம் பிஜி கோர்ஸ் படிக்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன என்னையவே என்னையே அந்த படத்துடைய கதை தான் சார் என்னைய மட்டும் இல்ல இன்னைக்கு இருக்க அத்தனை இளைஞர்களையும் எதாவது ஒரு விஷயத்துல ஒரு நல்ல கதை தான் இருக்கு ஒரு நல்ல திரைப்படம் வெற்றி அடைகிறதுக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு கருவாவும் இப்படிப்பட்ட படம் தான் சார் நம்ம எல்லாம் அண்ணன் தங்கச்சி சண்டை போட்டுக்குவோம் பங்காளிங்க சண்டைன்னு சொல்லுவாங்க மச்சான் சண்டை போட்டுக்குவோம் சித்தப்பா பெரியப்பா சண்டை போட்டுக்குவாங்க ஆனா ஒரு நல்ல பாசம்னா எப்படி இருக்கணும் ஒரு அருமையான பாசம்னா எப்படி இருக்கணுங்கிறத முத்துக்கு முத்தாகங்கிற படத்துல எவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க அந்த படத்தை பார்த்துட்டு வந்த உண்மையா சொல்றேன் அந்த படத்தை பார்த்துட்டு யாருமே கண்ணுல தண்ணி வராத வெளியவே வர மாட்டாங்க சார் அப்படிப்பட்ட நல்ல திரைப்பட இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன அந்த படத்துடைய கதை தான் சார் காரணம் இன்னைக்கு நான் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு காலேஜ் படிக்கிறேன் இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட சேரு நல்ல நண்பர்கள் மட்டும்தான் உனைய ஹை லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு நான் உன்னுடைய நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன்பாங்க ஆனால் இல்லை உன்னுடைய எதிரியை யார் என்று சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொன்னாங்க பாருங்க தனி ஒருவன் படம் இப்படிப்பட்ட படம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன அந்த படத்துடைய முழுக்க முழுக்க காரணம் அந்த படத்துடைய கதை தான் இன்னொரு பாட்டு கேளுங்க வாடா மாப்பிள வள பழம் தொப்புல வலிபால் ஆடலாமா கமன் கமன் என்ன பாட்டு சார் எனக்கு ஒரு சந்தேகம் வாழைப்பழம் தோப்புல வாழை மரம் தானே இருக்கும் அங்க எப்படி வாலிபால் ஆட முடியும் இந்த சிம்பிள் லாஜிக் கூட தெரியாம இன்னைக்கு பாட்டு எழுதிட்டு இருக்காங்க இந்த பாட்டு தான் வெற்றி பெறும்னு பேசுறதுக்கு இத்தனை பேர் வந்து இருக்காங்க நல்ல திரைப்படம் வெற்றி அடைன்னா முழுக்க முழுக்க காரணம் என்ன அந்த படத்தோடைய கருவா இருக்க கதை தான் இன்னொரு பாட்டு கேளுங்க ஆங்குற ஊங்குற ஏங்குற என்னங்குற 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 ஏழே எங்க இருக்குன்னே தெரியாத ஒரு பாட்டு எழுதிப்பட்டு அதையும் பாடிக்கிட்டு இன்னைக்கு திருஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் வெற்றி பெறும்னு பேசுறதுக்கு இத்தனை பேர் வந்து உக்காந்து இருக்காங்க அதாவது பரவாயில்ல இன்னைக்கு காமெடி தான் இன்னைக்கு வெற்றின்னு சொல்றதுக்கு இன்னொரு குரூப் வந்திருக்காங்க நான் கேட்குறேன் திரைப்படத்திற்கு திரையரங்குக்கு நீங்க போறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வட்டிவேல் சாவருடைய காமெடி அடுத்த அரை மணி நேரம் கஞ்சாகருப்புடைய காமெடி பிரேக் அடுத்து வரீங்க அடுத்த அரை மணி நேரம் சந்தானம் சாருடைய காமெடி அதுக்கு அடுத்த அரை மணி நேரம் பரோட்டா சூரியோடைய காமெடி போட்டு படம் முடிஞ்சு போச்சு வெளியே போங்கன்னா சூரிய கத்தியாலேயே குத்துவானா குத்த மாட்டானா இல்ல இன்னைக்கு காமெடி தான் காமெடி பேச வந்திருக்காங்களே இப்படிப்பட்ட சிம்பிள் லாஜிக் கூட தெரியாம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு நல்ல படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம் அழகா ஒரு பச வசனம் இருக்கும் என்னோடு வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா ஏற்றமிரைத்தாயா அல்லது இங்கு கொஞ்சி விளையாடும் மின் குளபெண்களுக்கு மஞ்சள் தாயா மாமனா மச்சானா மானம் கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் வரி ஏன் கேட்கிறாய் கிஸ்தி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது இப்படிப்பட்ட அருமையான வசனத்துக்கு இன்னைக்கு யாராவது ஈடுனை கொடுக்க முடியுமா இப்படிப்பட்ட படம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன அந்த படத்துடைய கதை தான் ஐயா இன்னொன்னு இறுதியா உடனே ஒன்னு சொல்றேன் பிரியமானவளேன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் கதாநாயகனும் கதாநாயகி ஒரு வருஷம் மட்டும்தான் வாழ்ற மாதிரி அக்ரிமெண்ட்டு அந்த ஒரு வருஷம் முடிச்சிட்டு அந்த ஹீரோயினை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வரப்ப அவன் அழகாக காரில் இருக்கப்ப ஒரு பிச்சைக்காரன் வந்து உன்னுடைய கார் கண்ணாடி இப்படி தட்டிட்டு எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்பான் அப்போ அந்த கதாநாயகன் பார்த்து கேட்பாரு எதுக்கு இப்படி உன்னுடைய மனைவியை முதுவில் சுமந்துட்டு இப்படி கஷ்டப்படுறீங்க ஒரு ஓரமா அவளை இறக்கி வச்சுட்டு வந்து நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாரு இத பார்த்துட்டு இத பார்த்துட்டு அந்த பிச்சைக்கார சொல்லுவான் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்ப அவ என்னை விட்டுட்டு போல ஆனா அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்தப்ப நான் எப்படி விட்டுட்டு போவேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்க கணவன் மனைவியுடைய ஒட்டுமொத்த கண்ணீரையும் அண்ணன படம் அந்த படம் சார் இப்படிப்பட்ட படம்லாம் வெற்றி அடையணும்னா முழுக்க முழுக்க காரணம் ஒரு நல்ல கதை தான்